வணக்கம் நண்பர்களே. நமது உள்மனதை எப்படி சரியாக பயன்படுத்துவது? ஒரு சிறிய விளக்கம். நமது எண்ணங்களும் பிரார்த்தனையும் நோக்கமும் நிச்சயமானதாயும் உண்மையானதாகவும் இருந்தால் நல்லதை அது நமக்கு அதுபடி செய்தே தீரும். உங்களது தோல்விக்கு முக்கிய காரணம் மனதை வருத்தி பலாத்காரமாக வேண்டுகோள் விடுப்பதாகும். உள்மனம் பலாத்காரத்தை தன்னிடம் திணிப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்ற அடிப்படை நியதியை முதலில் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். நிலைமை மோசமாய் போய்கொண்டிருக்கிறது, எனக்கு நல்ல விதமான பதில் கிடைக்காது, எனக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை, எல்லாம் ஒரே குழப்பமாக இருக்கிறது என்ற எண்ணங்கள் உங்கள் மனதில் தோன்றினால் நிச்சயமாக அது உங்கள் முயற்சிக்கு தடங்களாக அமைந்து தோல்வியையே சந்திப்பீர்கள். இதற்கு உங்கள் உள்மனதிலிருந்து எந்த விதமான பதிலும் வராது, செயல்படவும் செய்யாது. இதனால் நீங்கள் எந்த பயனும் இல்லாமல் இருக்கிற இடத்திலேயே முன்னேயும் போக முடியாமல் பின்னேயும் போக முடியாமல் இருக்க வேண்டியதுதான். உதாரணமாக, நீங்கள் ஒரு டாக்ஸியில் ஏறிக்கொண்டு ஒரு இடத்தை டிரைவரிடம் சொல்லிவிட்டு போகும்போது இடையிடையில் அங்கே போ, இங்கே போ, அந்த இடம் வேண்டாம், இந்த வழியில் போக வேண்டும் என்று சொன்னால் அந்த டாக்ஸி ஓட்டுவர் குழம்பி போய் ஒன்றும் புரியாமல் உங்களை டாக்ஸியில் இருந்து இறக்கி விட்டுவிட்டு இது ஒரு மாதிரியான கேஸ் என சொல்லி போய்விடுவார். இதுபோல உள்மனதிடமும் நடந்து கொண்டால் நீங்கள் தோல்வியைத்தான் சந்திப்பீர்கள். உங்கள் மனதில் ஒரு தெளிவான தீர்க்கமான எண்ணம் இருக்க வேண்டும். எந்த பிரச்சனைக்கும் நிச்சயமாக ஒரு தீர்வு இருக்கிறது. ஆதலால் ஒரு பிரச்சனையை எடுத்து அதை எப்படி தீர்த்து கொள்வது என யோசித்து அதற்கு தீர்வு காண முயற்சி செய்தால் அது நிச்சயமாக பலனளிக்கும். உள்மனதில் உங்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய சக்தி இருக்கிறது. அதை எப்படி அணுகி அதனை அடைவது என நீங்கள் தான் முடிவு செய்து அதுபடி உங்கள் மனதில் பதிய வைத்து முறைப்படி இது தீர்வு செய்தீர்களானால் நிச்சயம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஒரு கம்பெனியில் ஒரு எந்திரம் சரிவர இயங்கவில்லை. அதன் உரிமையாளர் ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு அதை சரிபடுத்தும்படி சொன்னார். வந்திருந்த மெக்கானிக்கும் அந்த எந்திரத்தை பரிசோதித்துவிட்டு ஒரு இடத்தில் ஒரு போல்ட்டு மறை ஆணி இல்லாமல் இருப்பதைக் கண்டு அந்த மறையை போட்டுவிட்டு எந்திரத்தை இயக்க அது சரியாக இயங்க ஆரம்பித்தது. இதற்கு 250 ரூபாய் தர வேண்டும் என்றார். அவரே விளக்கமும் கொடுத்தார். அந்த போல்ட்டு விலை 10 ரூபாய் தான். ஆனால் எதனால் அந்த எந்திரம் இயங்கவில்லை என கண்டுபிடித்தேனே, அதற்குத்தான் 240 ரூபாய் கட்டணம் என்றார். அதுபோல உங்களது உள்மனமானது ஒரு மாஸ்டர் மெக்கானிக் போல இயங்குகிறது. உள்மனதுக்கு உடலில் எந்த அவயம் எப்படி இயங்குகிறது, எது இயங்கவில்லை, அதை எப்படி இயக்க வைப்பது என்று தெரியும். மேலும் மனதில் என்ன குறை என்பதையும் தெரிந்து அதையும் அப்படியே நிறைவேற்றும் தன்மையும் அதற்கு இருக்கிறது. உள்மனம் எப்படி வேலை செய்கிறது என நீ கவலைப்பட தேவையில்லை. உனது பிரச்சனைகளை தெரிவித்துவிட்டு அமைதியாக இருந்தாலே அதன் பலன் உனக்கு கிடைக்கும். ஆதலால் உங்களது பிரச்சனைகளான உடல்நலம், வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் எதுவானாலும் அவைகளை முறைப்படி உள்மனதிடம் தெரிவித்து விட்டால் அது உங்கள் குறைகளை அகற்றி உங்கள் கோரிக்கைகளை பூர்த்தி செய்கிறது. இதுபடி அன்பாகவும் அமைதியாகவும் உள்மனதிடம் பிரார்த்தித்து பலன் பெறுவீர்களாக. உங்கள் உள்மனமானது ஒரு குழந்தையை போன்றது. அதனிடம் நிதானமாகவும் அமைதியுடனும் பொறுமையுடனும் பேசி பிரார்த்தித்து இந்த வசதிகளை செய்து கொடுக்க வேண்டுகிறேன் என வேண்டி அதற்கு ஒரு நன்றியும் சொன்னால் அதை அப்படியே ஏற்று அதுபடி செயல்படுகிறது. இதற்கு நம்பிக்கை தான் நிச்சயமாக இருக்க வேண்டும். உள்மனதை நம்ப வேண்டும், அதன் சக்தியை நம்ப வேண்டும், உன்னை நம்ப வேண்டும். உன்னையே நீ நம்பாத போது நீ எப்படி உள்மனதிடம் நம்பிக்கை வைப்பாய்? வாழ்க வளமுடன். நன்றி.